வெல்கம் டு இந்தியன் தமிழ் புட் சேனல். ஒரு மகா அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த வெந்தயம். இது வெந்தயம் எல்லாருக்கும் தெரியும், வீட்டில் இருக்குது. இந்த வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ பயன்படுத்தணும், என்னென்ன வியாதிக்கெல்லாம் இது வந்து குணமாகுது, அது எவ்வளோ அளவில் சாப்பிட்ணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். வெந்தயம், இந்த வெந்தயத்தினுடைய பயன்பாடு பெரும்பாலும் வீடுகளில் தெரிஞ்சிருக்கும், சில தெரியாமல் இருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இதே போல் வெந்தயத்தை பற்றி பலரும் வீடியோ போட்டிருக்கலாம், எல்லா நன்மைக்காக தான் இந்த வீடியோ போடுறாங்க. இந்த வெந்தயம் வந்து இப்போ நல்லா காய வச்சுருக்கோம், இந்த காயை வச்சு நல்லா கழுகி காய வச்சுருக்கோம். இப்போது இதை வந்து இப்படியே இடித்து பொடியாக்கி ஸ்பூனில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ டைரெக்டாக வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இது ஒரு டைப்பு. இது வந்து இந்த விதையில் வந்து நல்ல ஒரு ஃபைபர், அதாவது சீக்கிரம் கரையக்கூடிய நார்ச்சத்து, மினரல், விட்டமின் கூடுதலாக இருக்குது. அதனால் வந்து இதை முளைக்க வைக்கும்போது இதனுடைய பெனிஃபிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, 50% மேலே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது நார்மலாக முளைக்கட்டுறதை வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இதே போல் இன்னொரு பங்கு நாங்கள் வெந்தயம் எடுத்துருக்கோம். ஒரு 50 கிராம் வெந்தயம் எடுத்து அதை ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சது. அந்த ஊற வச்சதை ஒரு வெள்ளை துணியில் எடுத்து உள்ளே போட்டு கட்டி வச்சுருக்கோம். இது கட்டி வைக்கும்போது அந்த நனவோடு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, நனவோட ஈரத்தோடு வெளியில் வைங்க. அது 24 ஹவர்ஸில், இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு இதை நாங்கள் ரெடி பண்ணோம், 10 மணிக்கு நாங்கள் இதை கட்டி வச்சிட்டேன். நாளை காலையில் பார்க்கும் பொழுது இதெல்லாம் துளிர் விட்டு அப்படியே சிறிதாக முளைச்சி முளைச்சி வந்திருக்கும். அந்த முளை கட்டிய வெந்தயத்தில் வந்து மகா அற்புதமான குணங்கள் இருக்குது. ஈஸியாக கரையக்கூடிய நார்ச்சத்து என்ன செய்யுது அப்படின்னா, சர்க்கரை, நிறைய நியூட்ரிஷன்கள் வேர்ல்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்க, சர்க்கரை டைப் 2 இருக்குல்ல, அது கண்ட்ரோல் ஆகுது. இது எத்தனை நாள் சாப்பிட்ணுன்னா டெய்லி 3 வாரம், டெய்லி இதை 3 வாரம் சாப்பிட்ணும். சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணுன்னா, ஒரு 10 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் அளவு. இது அளவு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன்றது ஒரு 15 மில்லிகிராம் வரும், 15 கிராம் வரும். அப்போது 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சாப்பிடும்பொழுது அது 30 கிராம் அளவுக்கு வந்துடும். அது இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால், இப்போ பாடியில் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது. இந்த கொலஸ்ட்ராலை வந்து நம்ம டேப்லெட் போடும்போது டேப்லெட்டுக்கு தெரியாது இது நல்ல கொலஸ்ட்ரால கெட்ட கொலஸ்ட்ரால்னு, எல்லா கொலஸ்ட்ராலும் ரெடியூஸ் ஆகும். ஆனால் இந்த ஊற வச்ச வெந்தயம், வெந்தயத்தினுடைய தண்ணீர், இந்த முளைக்கட்டின வெந்தயம், இது சாப்பிடும் பொழுது கெட்ட கொலஸ்ட்ராலை மட்டும் அப்படியே அறுத்து எடுத்துடும், ரெடியூஸ் ஆகிடும். இது 24 ஹவர்ஸ் ஆகிட்டு இப்போ பாருங்கள், இது நல்ல முளைக்கட்டி நல்லா இருக்குது. இப்போ இந்த போல் 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கும் பொழுது இது 15 கிராம் வருது. இதே போல் 2 ஸ்பூன் எடுக்கும்போது உங்களுக்கு 30 கிராம் வருது. இந்த 30 கிராம் வந்து ஒரு நாளைக்கு போதுமானது. இதை வந்து மென்று அந்த உமிழ்நீரோடு சாப்பிட்ணும். இது உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலையா, என்ன செய்யுங்க, அப்படியே மிக்சியில் போட்டு ஜூஸ் மாரி அடிங்க. ஜூஸ் ஆக்கி பால், ஆற வச்ச பாலில், காய்ச்சின ஆற வச்ச பாலில் கலந்து குடிச்சிடுங்க, அது நல்ல பெனிஃபிட்டு. இதுக்கு வந்து சர்க்கரையோ இல்லை தேன் சில பேர்லாம் சேர்ப்பாங்க, ஏன்னா நம்ம ரெடியூஸ் ஆகிறதே வந்து சுகரை அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த சுகர் எந்த ரூபத்துலேயும் உள்ளே எடுக்கக்கூடாது. இதில் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கிடைக்குது, இதயத்தில் அடப்பு இருக்குல்ல, இந்த அடப்புக்கெல்லாம் இந்த ஃபைபர் உள்ளே போகும்போது, நார்ச்சத்து போகும்போது சீக்கிரம் அந்த அடப்பெல்லாம் கிளியர் ஆகிடுது. இது அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குது. இது இல்லாமல் வந்து இந்த தாய்மார்களுக்கு பால் கொடுக்காமல் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு நல்லது, வயிறு வலிக்கு நல்லது, உடம்பில் உள்ள தசை வலுபெறும், எலும்பு வலுபெறும். சில பேர் ஹனிமிக் ரத்த சோகையாக இருக்காங்களே அவங்களுக்கும் இது சரியாயிடும். இது வந்து சுகர் உள்ளவங்களும் கொலஸ்ட்ரால் உள்ளவங்களும் டெய்லி இது வந்து 30 கிராம் வச்சு 21 நாள் எடுக்கணும். அதுக்கப்புறமாட்டி வாரத்தில் 3 நாள் இல்லை 2 நாள் மட்டும் இது எடுத்தால் போகிறோம், உங்கள் உடம்பு கண்ட்ரோலாக இருக்கும். பிகினிங்கில் அதாவது சுகர் ஆரம்ப நிலைமையில் உள்ளவங்களுக்கு 2 வீக்ஸ்லேயே கிளியர் ஆகிடுது. கொஞ்சம் முற்றிய நிலைமை 300, 400, 500 இருக்கவங்களாம், இவங்களெலாம் 21 நாள்லேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட ஆகும். ஆனால் 21 நாள்ன்றது டெய்லி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இது இல்லாமல்
நெஞ்சு எரிச்சல் இருக்குல்ல, இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நெஞ்சு எரிச்சல் இருக்குல்ல, அவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டு. இப்போ உடல் எடை குறையணும், உடல் குறையணும்னா மேஜிக் கிடையாது. இதை சாப்பிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 45 days ஆகும்போது நம்மளுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் ரிடியூஸ் ஆகும், தேவையில்லாத சதைகள்லாம் ரிடியூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் ஊற வச்சு கூட அப்படியே சாப்பிட்லாம், மென்று சாப்பிட்லாம். மென்று சாப்பிடாதவங்களுக்கு இது நார்ச்சத்துன்னு கூடுதலாக வருது, அதனால் ஈஸியாக மென்று நம்ம சாப்பிட்றதுக்கு அடுத்த ப்ராசஸ் இது. இப்போது தலைமுடி இருக்குன்னு வச்சுங்க, அந்த தலைமுடி நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இது நல்ல ஹெல்ப்பிங் ஆகுது. மார்பகத்தில் பெண்களுக்கு கட்டி வருதில்ல, அந்த கட்டி வராமல் தடுக்கும். இது வந்துட்டால் அதையும் குணமாகுது. இப்போ நான் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறாங்கல்ல, ஹியூமினிட்டி, இது நல்ல பவர் உள்ளது. இது இல்லாமல் அந்த ஃபைல்ஸு, இது குளிர்ச்சி நிறைந்த பொருள்னால இது வந்து ஃபைல்ஸு வராமல் தடுக்குது. இது 10 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் சாப்பிட்ணும். 10 வயசு கீழே உள்ள சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியாகி தும்மல் அலர்ஜிலாம் வர சான்ஸ் இருக்குது. 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க இதை சாப்பிடுங்க. அதே போல் பெண்கள், கர்ப்பமாக உள்ள பெண்கள் வந்து இதை தொடவே வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும். அது இல்லாமல் வந்து கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு மைனஸ் தான், பாக்கி எல்லாமே நல்ல. இது மூட்டு வலி உள்ளவங்களும், இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களும், உடல் எடை குறைக்கணும், நெஞ்சரிச்சல் உள்ளவங்களுக்கும் இது நல்லது. வயிறு வலி பிரச்சனை, பால் சுரப்பு அப்படின்னு பலது இருக்குது. இப்போது இதை வந்து உடச்சி ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. நம்ம டீ போடுறோம்ல, அதேமாரி டீ போட்டும் இதை குடிக்கலாம். அது வெந்தய டீ, இதை அரைச்சி போட்ட பாலில் கலந்தால் இது வெந்தய ஜூஸ். இந்த 2 ஐட்டம் ஆடுது. மென்று சாப்பிட்றது தான் நல்ல சிறந்தது, ஆரோக்கியமானது. ஒரு நாளைக்கு இவ்வளோ எடுத்தால் போகிறோம். இப்போது முகத்தில் வந்து முகப்பருவு இருக்கும், வெயிலில் அலைஞ்சதுனால கரும்புள்ளிகள், உடம்பு கொஞ்சம் வெயிலில் அலைஞ்சு அலைஞ்சு நார்மல் கலரோட நம்ம கலர் இழந்திருப்போம், அதை மீட்டெடுக்கிறதுக்கு இது பேஸ்ட்டு செய்யலாம். இது எப்படின்னா, இதை வந்து அரைக்கணும். அரைச்சிட்டு அது கூட தக்காளி, தோல் நீக்கிய தக்காளி அதுவும் சேர்ந்து அரைக்கணும். அரைச்சிட்டு கொஞ்சோண்டு கடலை மாவு, வெண்ணெய், இந்த 4 பொருளும் சேர்த்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 1/2 hour விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். இது வெயில் காலமாக இருந்தால் வாரத்தில் 4 நாள் போடணும், குளிர்காலமாக இருந்தால் வாரத்தில் 1 நாள் போட்டால் போகும். ஏன்னா குளிர்காலத்தில் வந்து நமக்கு வெயிலினுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் இதை கவனமாக இந்த பேஸ்ட்டு செய்யுங்க. பேஸ்ட்டு செஞ்சு முகத்துக்கு அப்ளை செய்யுங்க. முகம் பொலிவாகவும் முகம் அழகாகவும் வர்றதுக்கு இது வெந்தயத்தினுடைய ஃபேஸ் பேக். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தெரியல. தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதை கண்டினியூஸ் ஆகுங்க, செஞ்சுக்குங்க. நல்ல ஒரு அருமையான இது முகப்பொலிவுக்குள்ள பேஸ்ட்டு. இது மொத்தம் 16 to 18 எண்ணற்ற நோய்களை வந்து நமக்கு வந்து துரத்தி அடிக்குது. அதாவது நம்ம கண்டினியூஸாக ஒரு 20 வயசுலேருந்து இதை அப்படியே சாப்பிட்டே இருக்கணும்னு வச்சுங்க, எதிர்ப்பு சக்தி கூடிடும். ஃபைபர், நமக்கு நல்ல ஃபைபர் கிடைக்குது. மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கலாம், உடல் வந்து ஹீட் இல்லாமல் இருக்கலாம், தலைமுடி கொட்டாது, புரியுங்களா, மூட்டு வலி கை காலி வராது, சுகரும் வராது கிட்ட வராது, கொலஸ்ட்ராலும் கிட்ட வராது, அப்படிங்களா. இவ்வளோ இருக்குது. இந்த ப்ரெஷர்னு சொல்கிறோம்ல, பிளட் ப்ரெஷர், அது வந்து ரத்தத்தை வந்து கட்டியாக்குது. அதை வந்து ரத்தத்தை லூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் இல்லாத நிலைக்கு கொண்டு போகுது. எண்ணற்ற மருத்துவ பயன்கள், வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடியது இந்த வெந்தயம். வெந்தயம் முளைக்க வச்சது, வெந்தயம், வெந்தய டீ, டீ செய்யுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை வெந்தய டீ சாப்பிடுங்க. இப்போ மாடர்னாக வந்து வெந்தய டீ எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அது நீங்களே செய்யலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா இடிங்க, இடிச்சுட்டு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 1 டம்ளர் தண்ணியோ 2 டம்ளர் தண்ணியோ உங்களுக்கு எவ்வளோ குடிக்கணும்னு தோணுதோ, ஒரு நாளைக்கு 150 ml குடித்தோம்னு வச்சுங்க, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உடம்புக்கு. இப்போ வெந்தயத்தில் என்னென்ன பயன் இருக்குன்னு பார்த்தோம், எவ்வளோ அளவு எடுக்கணும்னு பார்த்தோம், இது எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னா, இந்த வெந்தயத்தை வந்து மென்று சாப்பிடணும்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு ஒரு 1.5 டம்ளர் 150-200 mg அளவு தண்ணி குடிக்கணும். இல்லை நீங்கள் ஜூஸாக போடுறதுனாலும் சரி, அதே போல் அரைச்சிட்டு அந்த ஆறுன பாலில் கலந்து அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் இது குடிக்கணும். டீ குடிக்கணும், வெந்தய டீ குடிக்கணும் நினச்சா, எப்பப்பெல்லாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ, சாப்பாட்டுக்கு 1/2 hour முன்பு, இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 hour பின்பு இந்த டீயை வந்து 50-75 ml தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சுகர் அப்படியே ரெடியூஸ் ஆகிடும் அந்த வெந்தய டீ. இது இல்லாமல் அந்த வெந்தய கீரை, வெந்தய ஆயில், வெந்தய செடி எடுத்து, கீரைகளின் ராணின்னு சொல்கிறது வெந்தய கீரை, கீரைகளின் ராஜான்னு சொல்கிறது முருங்கைக்கீரை.
இப்போ வெந்தய கீரையை வந்து கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், பருப்பு போட்டு செய்யலாம், பருப்பு இல்லாமல் செய்யலாம். இதில் என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே பெனிஃபிட் அதுலேயும் இருக்குது. அதை விட கூடுதலாக விட்டமின் சி கீரையில் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கீரையை வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் நார்மலாக பயன்படுத்துங்க. வடநாட்டு சைடில் நிறைய இது விளையுது. நம்ம ஊரில் வந்து வெந்தயக்கீரனுடைய பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வெந்தயமே என்ன பண்ணுறாங்க, ஊற வைக்கணும், சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி மலுப்பாக்கிட்டு கலர் கலராக மாத்திரையை சாப்பிட்றதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களே தவிர, இதனுடைய பயன்பாடை நேச்சுரலான இயற்கையான மருத்துவத்தை எடுக்கிறதுக்கு இன்னும் சரியாக மக்கள் பயன்படுத்தலை. பயன்படுத்தினா ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வெந்தயத்தில் வெந்தய வேர் வந்து கஷாயமாகுது, வெந்தயம் செடி கஷாயமாகுது, வெந்தய பூ அது கூட்டு செஞ்சு சாப்பிடும் அது மருத்துவமாகுது, வெந்தய கீரையும் மருத்துவமாகுது, வெந்தய விதை வெந்தயம் இது காஞ்சி பிறகு விதையாகுது, அதில் எண்ணற்ற நோய்களை வெட்டடிக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை முளைக்க வச்சு சாப்பிடும்போது அதை விட இன்னும் பெனிஃபிட்டு. எல்லா வகையிலும் இந்த வெந்தய செடி எப்படி வாழை மரம் நமக்கு ஃபுல்லாக பயன்படுதோ அதே மாதிரி இதுவும் நல்லா ஃபுல்லாக பயன்படுது. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, டீ எப்போன்னா சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கோம். அதையும் கவனிச்சிங்க, சிறப்பாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வெந்தயத்தை பற்றி நிறைய வீடியோ இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ரத்த சர்க்கரை உள்ளவங்க கண்டிப்பாக எடுக்கணும், ப்ரெஷர் உள்ளவங்களும் எடுக்கணும், இருதய அடைப்பு உள்ளவங்களும் எடுக்கணும், புரியுதுங்களா? ஹைப்போ தைராய்டு உள்ளவங்களும் எடுக்கலாம் இதுக்கு, புரியுதுங்களா? முகம் பொலிவாகணும், முகம் அழகாகணும் அப்படின்றவங்களும் இந்த ஃபேஸ்ட்டு செஞ்சு போட்டுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் எ நைஸ் டே.